நல்ல கம்மி விலையில சாப்பிட்றதுக்கு சூப்பரான பிரியாணி, அது கூடவே கிளாசிக்கான ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சாட் வெரைட்டிஸில் ஒரு பாவ் பாஜி அண்ட் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஜூஸ், இதெல்லாமே கம்மி விலையில கிடைச்சா எப்படி இருக்கும்? இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கம்மி விலையில இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் சரவணா ஸ்டோர்ஸ். இந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வரவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 types. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வருவாங்க, நம்பர் 2 வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக வருவாங்க, நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சாப்பிட்றதுக்காகவே வருவாங்க. ஸோ டி நகரில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க, அங்கே வந்து கேஃபிட்டரியான் போர்டு போட்டிருக்கும், அது வழியாக அப்படியே போனீங்கன்னா நமக்கு வந்து கேஃபிட்டரியா வந்துடும். இங்கே வந்து மெனு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees, 25 rupees, 30 rupees இந்த மாதிரி தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த ஜூஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பிளேஸில் வந்துருக்கும். இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நீட்டாக கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நமக்கு தேவையானது வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பிரியாணி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ பாருங்கள் அந்த ஹோட்டலில் வைக்கிற மாதிரி அந்த கப்பில் வந்து வச்சு நமக்கு பிளேட்டில் வந்து வைக்கிறாங்க. இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வாங்க போயிட்டேன். வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஊற்றி அதை வந்து ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சாட் செக்ஷனுக்கு வந்து வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாவ் பாஜி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாவ் பாஜியை வாங்கிட்டு நம்ம பிளேஸ்க்கு போய் உட்காந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாத்தையுமே இப்படி ஒன்றா வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாவ் பாஜியை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாவ் பாஜியை வந்து எடுத்துட்டேன். இந்த பன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் அந்த மசாலாவோட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். நம்மளோட இந்த வெஜிடபிள் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா குருமா ஊற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த ஒத்தையாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. இந்த குருமாவோட சேர்த்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருந்தது. நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா காரமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக இருந்தது. இந்த ஸ்வீட் போண்டா ரொம்பவே சாஃப்டாக, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக நம்மளோட வாட்டர் மெலன் ஜூஸ் நல்லா திக்காக, அது மட்டும் இல்லாமல் நல்லா குடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது. நம்ம என்னதான் இவ்வளோ டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் நான் கண்டிப்பாக இங்கே மஸ்ட் ட்ரைன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவ் பாஜி, இந்த வெஜிடபிள் பிரியாணி, இந்த ஸ்வீட் போண்டா அண்ட் வாட்டர் மெலன் ஜூஸ். நம்ம வாங்கின எல்லா டிஷ்ஷஸோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.